நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெண்ணின் பெயரில் இயங்கிய முகநூல் கணக்கிற்கு நட்பு அழைப்பு விடுத்த ஈரோட்டு மாவட்டம் சத்தியமங்கலத்தை சேர்ந்த சண்முக சுந்தரத்திற்கு அந்த பெண் ஏற்பு தகவலை தெரிவித்ததும் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்துள்ளார் தினமும் அந்த பெண்ணுடன் முகநூலில் மூழ்கி கிடந்த சண்முகசுந்தரம் சுந்தரம் அந்த பெண் அனுப்பிய புகைப்படங்களைக் கண்டு அலகிலும் மயங்கினார் ஒரு கட்டத்தில் செல்போன் நம்பரை பெற்று தொடர்பு கொண்ட போது மெல்லிய குரலில் பேசிய அந்த பெண்ணின் வார்த்தைகளில் சொக்கிப் போனார் சண்முக சுந்தரம் தினமும் போனில் மனக்கணக்கில் பேசி வந்த சண்முக சுந்தரத்திற்கு தனது முகநூல் காதலியை சந்திக்கும் ஆவலும் ஏற்பட்டது தான் வீட்டில் தனியாக இருப்பதாக கூறி காதலி அழைப்பு விடுக்க காதலியை தனிமையில் சந்திக்கும் ஆவலில் முரட்டு சிங்கில் சுந்தரம் முகத்தை கிளீன் சேவ் செய்துவிட்டு மாப்பிளை போல புயலாக புறப்பட்டு சென்னை வந்துள்ளார் செல்போனில் தனது காதலியை தொடர்பு கொண்ட போது மாதவரம் இருந்து பேருந்து நிலையத்துக்கு வர சொல்லி வர சொன்ன காதலி அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி ஒன்றில் தனியாக நிற்கச் சொல்லிவிட்டு தான் வருவதாகவும் கூறியுள்ளார் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஐந்து புள்ளிங்கோக்கள் சண்முக சுந்தரத்தை மடக்கி பிடித்து கத்தி முனையில் மிரட்டி அவரிடம் இருந்த ஐந்தாயிரம் ரூபாய் பணம் தங்க சங்கிலி மோதிரம் ஸ்மார்ட் போன் போன்றவற்றை பறித்து கொண்டனர் அவரிடம் ஏடிஎம் கார்டின் ரகசிய எண்ணை பெற்று ஏடிஎம்மில் இருந்தும் பணம் எடுத்தும் சென்றனர் மூன்று பேர் மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்ட நிலையில் இருவர் சண்முக சுந்தரத்தை மடக்கி வைத்தனர் அப்போது ரோந்து வந்த போலீசாரை கண்ட சண்முக சுந்தரம் அபாய குரல் எழுப்பியுள்ளார் சண்முக சுந்தரத்தை மீட்ட போலீசார் இரு பிள்ளிங்கோக்களையும் கைது செய்தனர் பணம் எடுக்கச் சென்ற மூன்று பேரையும் போலீசார் கண்டதுமே தப்பி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது போலீசாரின் விசாரணையில் முகநூலில் பெண்களுடன் பழகும் ஆசையில் பிரெண்ட் ரெக்வஸ் கொடுத்த நபர்களிடம் பெண்களைப் போல இயங்கிய ஃபேக் ஐடியில் சபலத்தை தூண்டும் யுவராஜ் சதீஷ் ஆதி நவீன்குமார் ஆகிய நான்கு பேரும் பதினேழு வயது சிறுவன் பெண் போல பேச வைத்து சென்னைக்கு அழைத்து வழிப்பறி செய்து வந்ததும் வெளிச்சத்திற்கு வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக நவீன்குமார் மற்றும் பெண் குரலில் பேசிய பதினேழு வயது சிறுவன் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசாரிடம் தப்பிச் சென்ற யுவராஜ் சதீஷ் ஆதி ஆகிய மூன்று பேரில் யுவராஜ் மற்றும் சதீஷ் ஆகியோர் கிழக்கு கடற்கரை சாலையில் விபத்தில் சிக்கி பலியானது தெரியவந்தது தப்பி ஓடிய ஆதியை மட்டும் தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள் முகம் தெரிந்த காதலாலே முடிவில் முச்சந்தியில் நின்று நிறுத்தி வைத்து விடுகிறார்கள் முகநூலை நம்பி காதலித்தால் முடிவில் எந்த மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க